உலகநாயகன், கமல், விஜய் சேதுபதி, ஃபகத் வாசல் உள்ளிட்ட முக்கிய நடிகர்கள் இணைஞ்சு நடிச்சிருக்க லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வர இருக்க படம் தான் விக்ரம். கோலிவுட் திரையுலகமே எதிர்பார்த்துள்ள இந்த படத்தோட ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் சமீபத்துல வெளியாகி பயங்கரமான எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம யாருமே எதிர்பார்த்திராத வகையில நடிகர் சூர்யா இந்த படத்துல ஒரு ரோல், சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்தி, ஆனா இந்த செய்தியை காட்டுத்தீயா பரவச்சு. ஏன்னா ஒரே படத்துல இத்தனை கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்க போகுது அப்படிங்கறதும், இந்த படத்தோட கதை என்னவா இருக்க போகுது அப்படிங்கறது தான் மக்களோட முக்கியமான கேள்வியாவே இருந்தது. தென்னிந்தியாவோட சிறந்த நடிகர்கள் ஒன்னா ஒரே படத்துல இணைஞ்சிருக்கிறத பாக்குறதுக்காகவே ரசிகர்கள் அனைவரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்ஷன் மற்றும் என்டர்டைனர் திரைப்படமா விக்ரம் படத்தோட கதை சுருக்கம் குறித்து பல தகவல் வெளியாகிட்டே இருக்கு. சோ விக்ரமோட கதை சுருக்கம் என்னன்னு சொல்றாங்கன்னா, இது பேசிக்காவே ஒரு கேங் வார் பத்தின கதை. தமிழ்நாட்டுல தொடர்ந்து தொடர் கொலைகள் நடக்குது. இந்த தொடர் கொலைகளை விசாரிக்க வருபவர் தான் அமர். அவரோட விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, இது சாதாரணமான கொலைகள் கிடையாது. இந்த கொலைகளுக்கு பின்னாடி ரெண்டு கேங் இருக்காங்க. இந்த ரெண்டு கேங்குக்கும் இடைப்பட்ட கேங் வார் தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கறதே தெரிய வருது. சோ இவங்களை தடுக்கிறதுக்காக போறவர் தான் நம்ம கமலஹாசன் அவர்கள். சோ இதைத்தான் நம்ம விக்ரம் படத்தோட கதை சுருக்கமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ மேலும் இது உண்மையா பொய்யா அப்படிங்கறது படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு மட்டும்தான் தெரியும். சோ காத்துக்கிட்டு இருங்க.